இவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என் கூட வந்து சேட்டை படம்லாம் ஒர்க் பண்ணாரு. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், ஒரு டீமா சிவிகுமாரனுடைய திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 17 படம், ஆல்மோஸ்ட் 17 படம், 15 படம்ல 15 படங்கள். முக்கியமான விஷயம் என்ன, இஸ் பார்ட் ஆஃப் த கிரியேட்டிவ் டீம். எடிட்டரா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இஸ் பிகம் பார்ட் ஆஃப் த கிரியேட்டிவ் டீம் ஆஃப் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட். அதில் வந்து இஸ் இன்வால்வ் இன் எவ்ரி திங், இ நோஸ் அபவுட் தி ஸ்கிரிப்ட், அதில் வந்து எந்த எடிட்டிங் பார்ட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஃபுல்லி இன்வால்வ். அதனால தான் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பெரிய சக்ஸஸ் ரேட் வரதுக்கு இவர் வந்து ஒரு அடிப்படை காரணம் நான் சொல்லுவேன். இப்போ நான் சொல்லுவேன், லியோ இல்லாமல் நான் பண்ண மாட்டேன், லியோ வந்து என்னுடைய பேஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எடிட்டர் வந்து அமையும் போது, ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான மக்களுடைய ரசனையை புரிஞ்ச ஒரு எடிட்டர் அமையும் போது இன்னும் பெட்டராக பண்ண முடியுன்றதுக்கு அவருடைய கண்டினியூஸ் படங்கள் உதாரணம். அது தவிர வேறு நிறைய படங்கள் வெளியிலும் பண்ணுறாரு, பட் மெயினாக அவருடைய படங்கள் எல்லாமே நான் பார்த்தது ரசித்தது எல்லாமே நிறைய கார்த்தி சுப்ராஜ் படம், நலன் குமார் சென் படங்கள், ப்ளஸ் வரிசையாக புது டைரக்டர் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி லியோ, தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கமிங். Sure, sir. And happy to have you. Tell me, you know, editing varanu nu yen nenchinga? How much you are enjoying the job? Editing varanu na I decided in my schooling itself, sir. Did my 10th standard, after I started editing. Bayangara playway mode na. Nammala camera eduthu nammala shoot panni edha or vishayam music video indha mari panna aarambichi. Appadi slow ah college pona, college அங்கேயும் டெலிவிஷனுக்கு சின்ன சின்ன ஃப்ரீலான்ஸு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் எடிட்டிங் நிறைய இன்டல்ஜ் ஆகும். நம்ம ஆல்மோஸ்ட் இன் எவ்ரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்டேஜ், கிட்ஸ், டான்ஸ், வாட் எவர் த கல்ச்சுரல் பார்ட்ஸ் ஐ வில் பி இன். ஸோ ஐ ஃபவுண்ட் எவ்ரி திங் சாட்டிஸ்ஃபைங் ஒன்லி இன் எடிட்டிங். எடிட்டிங் ஹேஸ் எவ்ரி திங் இன் இட், ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் எடிட்டிங் பிளேட். அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ப்ரிவிலேஜ் இருக்குது. என்ன அந்த படம் கடைசியில் முடியும் போது நம்ம கையில் தான் நிற்குது. ஆப்வியஸ்லி சார், ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ். ஆடியன்ஸோடைய ஒரு 3 crore ஆடியன்ஸ்னால் அதில் ஃபஸ்ட் பீப்புள் நம்ம தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளை தாண்டி தான் அவங்களுக்கு போகுது. ஸோ வி ஆர் மீடியேட்டிங் அண்ட் ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் லாட் ஆஃப் திரும்பி எந்த அளவு வந்து நீங்கள் ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் ஒரு படம் ஓகே நிறைய வந்து கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கலாம் சிவகுமார் மாதிரி, மீதி பேர் இடத்துல வந்து சிவகுமார் டீமில், மீதி பேர்லாம் வந்து அப்புறமா படம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு அவுட்லைன் கூட சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஒரு ரஷ்ஷஸ் பார்க்கும்போது உங்கள் மனசில் வந்து இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகும்னு தோணியிருக்கா, இல்லை வந்து ஒரு பிளாங்காக ஒர்க் பண்ணிட்டு போயிருக்கலாம்? இல்லை சார், நான் கதை ஃபஸ்ட்டு எதர் ஃபுல்லி நரேஷன் கேட்டுருவேன், ஐ வில் ரீட் த கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் அண்ட் தென் ஒன்லி ஐ வில் டிசைட் டு பி இன் த ப்ராஜெக்ட். அட் சேம் டைம் அங்கேருந்தே ஒர்க் ஆரம்பிச்சிடும், சஜஸ்டிங் திங்ஸ் அண்ட் டிஸ்கஸிங் வித் டைரக்டர். எதாவது நமக்கு தோன்ற ஐடியாஸை ஷேர் பண்ணுவோம், அது அவங்களுக்கு எதெல்லாம் அவங்களுக்கு ஒர்க் ஆகுதோ தே வில் டேக் இட். ஸோ இட் வில் பி ரைட் டீம் ஒர்க் ஃப்ரம் தட். ஓகே, ரைட் ஃப்ரம் த பிகினிங். யா, ரைட் ஃப்ரம் த பிகினிங். 20 படத்தில் வாட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபிலிம் எடிட்டிங், வாட் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங்? எல்லாமே ஈஸி தான் சார், என்ன ஐ லைக் இட் டு டூ, அதனால எனக்கு ஈஸியாக தான். டிஃபிகல்ட் சொல்லுது, நிறைய ஷார்ட்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க, இதில் எடிட் பண்ணி நம்ம கடைசியில் ஒரு படமாக மாற்றுறது. அண்ட் எது வந்து ஐம் நாட் சேயிங் ஃப்ரம் அ ராங் திங், ஃப்ரம் இவ்வளோ நிறைய இருந்தது. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இன்டர்நெட்னாலே அண்ட் ஆல்சோ சூது கோவம். ஓகே, டு மெயின்டைன் ஓவரால் இருந்தால் சூதுகம் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. இன்டர்நெட்னாலே மோஸ்ட்லி 700 ஷார்ட்ஸ் கிட்ட சிஜி இருக்குது. ஓகே, ஸோ அத்தனையுமே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அதை டெலிவரபிளான அவுட்புட், அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் மிஸ் ஆகாமல் நமக்கு ரிட்டர்ன் வரணும். ஸோ கோஆர்டினேட்டிங் எட் அதில் டெசிஷன் எடுக்கணும், எது எவ்வளோ லென்த் ஒரு சீன் இருக்கணும். ஸோ தட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங். திரும்பி நீங்கள் வந்து ஒரு படம் உங்களுக்கு மொத்தமாக எடிட் பண்ணி கதையில் இன்வால்வ் ஆகிட்டீங்க, மொத்தமாக வந்து படம் வந்து நிற்கும் போது வில் இட் பி அ டீம் ஒர்க் ஆர் வில் யூ கோ பை ஜஸ்ட் பை த டைரக்டர் டிசிஷன்? கண்டிப்பாக டீம் ஒர்க் தான் சார். ஏன்னா இப்போ கதை செலக்ட் பண்ணுறது ப்ரொடியூசர் தானே, அங்கேருந்தே ஹெட் ஸ்டார்ட்ஸ். ஹி ரியலி லைக்ஸ் அ ஸ்கிரிப்ட், ஹி ரியலி செலக்ட்ஸ் அ குட் டைரக்டர் அண்ட் தென் இட் கம்ஸ் டு த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் தென் இட் கம்ஸ் டு த எடிட்டிங். எல்லாருக்குள்ளேயும் ஒரு படம் அவங்கவுங்களுடைய விஷனில் மாறி மாறி தான் இட் கம்ஸ் டு த ஆடியன்ஸ் ரீரெக்கார்டிங். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு டீம் ஒர்க் உள்ளே போய் தான் அந்த படம் ஆடியன்ஸுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். லாட் ஆஃப் பீப்புள் மே நாட் நோ தட்னும் சொல்லுவாங்க, வந்து ஒரு படம் வந்து ஃபைனலாக எடிட்டிங் டைமில் தான் ஒரு ஸ்ட்ரக்சரே வரும் கிளியராக.
ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் எடிட்டிங்கில் வந்து வேற ஒரு கட்டத்தில் கொண்டு போகலாம். அதுதான் எடிட்டர் பெரிய டேலண்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய படங்கள் நம்ம பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டேபிளில் லெனின் சார் பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க நிறைய படங்களில். ஓகே, ஐ நாட் ஆஸ்க் யூ சச் டிஃபிகல்ட் க்வெஸ்சன், பட் லெனின் சாருடைய படங்களை பார்க்கும்போது அவர் சொல்லுவார், அவர் என்ன சொல்லியிருக்கார், அதாவது எப்படி வந்து மூணு படத்துக்கான ஃபுட்டேஜை நான் ஒரு படமாக குறைச்சி அதெல்லாம் கொண்டு வந்து முடியும் அப்படின்னு. லக்கிலி யூ ஒர்க் வித் வெரி யங்ஸ்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் லைக் எ டீம், உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, நிறைய கண்டென்ட் வந்து ஃபுட்டேஜ் வந்துட்டு அதை எடிட் பண்ணி. அவங்க பொறுத்த வரைக்கும் சார், தே ஆர் வெரி சீனியர் அண்ட் தே ஹேட் தேர் கமாண்ட். இப்போ டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் அதுக்கப்புறமே டோட்டலி சேஞ்ச்டு. தே ஹேட் தேர் கமாண்ட்னா அவங்க பண்ணுற எடிட்டிங் ஓன்லி தே வில் பி நோயிங் வாட் தேர் டூயிங். அண்ட் இப்போ மூவி வேலையில் அவங்க கட் பண்ணுறாங்கன்னா டைரக்டர் வில் ரியலி ரெஸ்பெக்ட் த எடிட்டர் ஃபார் ஹிஸ் டெசிஷன் ஃபார் த மூவி. ஆஃப்டர் டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, ஈக்குவல் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதில் டிசிஷன் எடுக்கும்போது ஒரு டைரக்டருடைய மெச்சூரிட்டிக்கு மேட்ச் பண்ணுற எடிட்டர் வேணும், இல்லை அதோட அதிகமான மெச்சூரிட்டி வேணும். இப்போ ஏஜ் ஒன்றா இருக்கும்போது சம்டைம்ஸ் கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு மெச்சூரிட்டியை நம்ம எப்படியாவது வி ஹாவ் டு கெயின் அஸ் அ இஃப் யூ ஆர் யங் எடிட்டர். ஸோ அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு இடம் நீங்க தப்பு தப்பா ஒரு வீடியோ ஷூட் பண்ணாலும் when you edit and see it you will know the mistakes, you will cut down all the mistakes, so you will get a finally you will arrive to a right place. So you know that, so neenga thappa thappa direct pannirupinga, but when you edit and see your own content you will know the mistakes and you will become a good director, and then the same for the direction also. Right, or direction director porutha varaikum edhadala venum kandipa avangalukku theriyum, ana editor ku dhaan edhu venum nu theriyum. So it comes in a exact neenga open aarambodhu inda பிஸ்ஸா இருந்தாலும் சரி, பிஸ்ஸா இல்லைன்னா சூது கோவம் இந்த மாதிரி படங்கள்லாம் வில் பிகம் லைக் அ பாத் பிரேக்கிங் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம் மாதிரி வரும்னு நினைச்சிக்கலாம். கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும்னு நினைச்சோம் சார். அது ட்ரெண்ட் செட்டிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறது இல்லைன்னு கரெக்ட் வித்தியாசமாக இருக்கும்னு டெஃபினெட்லி வி ஆல் ரியலைஸ்ட். அதில் அன்காம்ப்ரமைஸ்டாக ஒர்க் பண்ணோம் எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாமே, இந்த சவுண்ட்லேருந்து எல்லாமே வி ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட்னு டிசைட் பண்ணிட்டு வரோம். கட்ஸு, சவுண்ட்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே புதுசாக இருக்கும். அந்த ஈவன் சூதுகோமும் ரொம்ப ஒரு கண்டெம்பரரியாக ஒரு விஷயம், எல்லாருமே ட்ரை பண்ணும்போது டோட்டலாக ஒரு கலர் கிடைக்குது. இதில் யாராவது ஒருத்தர் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நார்மலாக இருக்குன்னா அந்த டோட்டல் ஃபிலிம் லுக் அகெயின் இன் டு நார்மல். ஸோ மொத்தமாக எல்லாரோடைய விஷனில் தாண்டி ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக வரும்போது கரெக்ட். அதே கண்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப பட் ரோஹின் வெங்கடேஸ்வரில் பேசும்போது ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தை, ரொம்ப கம்மியான ஃபுட்டேஜு, 36 days ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அது படம். இல்லை, எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் எல்லாமே எடிட்டிங்குள்ளேயே டிசைட் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. அந்த பட்ஜெட்டில் தான் எடுக்கணும்னு இதை டிசைடு. ஸோ அதுக்கான மோடில் தான் ஒர்க் பண்ணும் ஃப்ரம் த பிகினிங். அந்த ஸ்கிரிப்டை அதை தாண்டி டிமாண்ட் பண்ணலையே சார். நான் ஒரு 3 key characters அதில் ஒரு மெயின் வில்லி. ஸோ அதை தாண்டி அதை டிமாண்ட் பண்ணாத போது அதில் ப்ரொடக்ஷன் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் தேவைப்படாது. இன்டர்நெட் நாளை பற்றி பேசுவோம். இன்டர்நெட் நாளை வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பட்ஜெட்டில் பண்ண வேண்டிய படம். அது பிறகு வந்து டைம் ட்ராவல் படம் பார்த்தீங்கன்னா பயங்கர பட்ஜெட்டில் பண்ணாங்க, பட் அந்த டைட் பட்ஜெட்லேயும் அந்த படம் ஒர்க் ஆச்சு. என்ன ஒரு மேஜிக் அந்த படத்தில் என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? மேஜிக் இஸ் த ஸ்கிரிப்ட் சார். ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ண ஸ்கிரிப்ட் தான் அந்த அவர் எனக்கு அதை ஃபஸ்ட்டு நரேட் பண்ணும்பொழுதே ஐ வாஸ் ஷுர் அபவுட் த ஸ்கிரிப்ட். இது வந்து கண்டிப்பாக இது வந்து இட் வில் பி சம்திங் வெரி நியூ டு த தமிழ் ஃபிலிம் அண்ட் ரொம்ப எளிமையான ஒரு கனெக்ட் இருக்கும். கேரக்டரைசேஷனே வந்து இட் இல் நாட் ரொம்ப எலைட்டாகவும் இருக்காது, ரொம்ப லோவாகவும் இருக்காது, ரொம்ப மிடில் கிளாஸ் பையன். அந்த ஒரு ஆங்கிளில் ஒருத்தனுக்கு டைம் மிஷின் கிடச்சா என்ன பண்ணுவாங்கிறது தான் மெயின் கேரக்டர். ஸோ இட் வில் பி கனெக்டிங் டு ஆல் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள். அது அப்பார்ட் ஃப்ரம் தட் த வே ஆஃப் எக்ஸிக்யூஷன் கண்டிப்பாக இட் ஆட்ஸ்.
இந்த டைம் மிஷினோட அவரோட விஷுவலைசேஷன், அந்த மிஷின் இப்படி தான் இருக்கணும், அது சின்னதாக கூட பண்ணியிருக்கலாம் ஒரு வாட்ச் மாதிரி. He wanted it to look grand in the film. He wanted it as a hero. உட்கார்ந்தேன் அந்த மெஷின்ல. Prime hero வே அதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ அந்த மேஜிக் வந்து டெஃபினெட்லி ஐ திங்க் இட் ஒர்க் ஆன் த ஸ்க்ரீன். ஃபிலிம் எடிட்டர் ஆகணும்னு த மொமெண்ட் ஐ டிசைடட் சர்ச் டு ஒர்க் வித் அன் எடிட்டர் ஆண்டனி சாரோட ஒர்க் பண்ணணுட்டு இட்ஸ் வெரி பேஷனேட். ஏன்னா ஹி வாஸ் அ ட்ரெண்ட் செட்டர், ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணார் டிஜிட்டல் எடிட்டிங். ஏன்னா டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் வந்த புதுசில் ஹி வாஸ் த மே ஹி வாஸ் த ஒன்லி ஒன் ஹீ டோட்டலாக சேஞ்ச் பண்ணார் எடிட்டிங் பேட்டர்ன்ஸே. ஸோ அந்த மாதிரி அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் ஹிம் இன் வாரணமாயிரம். கௌதம் சாரோட எடிட் சூட்டில் நான் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். அண்டு மை ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறது, காதல் டு கல்யாணம். ஆமாம் ஆமாம், காதல் டு கல்யாணம் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. என்னோட டெபியூ ஃபிலிம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை டியூ டு மெனி ரீசன்ஸ். அண்ட் ஒன் ஆஃப் அ கேம் ஃபார் மீ டு மை ஃப்ரெண்ட் இட் வாஸ் அட்டகத்தி. அண்டு ரொம்ப புது டீம் டோட்டலாக, யார் யாருன்னே தெரியாது, ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ ஹீரோயின் யாருமே யாருக்குமே தெரியாது. ஸோ ஒன் திங் சும்மா இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வி ஹாவ் டு புட் அவர் ஒர்க் இன் குட் ஸ்கிரிப்ட். த ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி குட் அண்ட் எவ்ரி ஒன் டுக் த ப்ராஜெக்ட் இன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ் அண்ட் அதை பில்ட் பண்ணிட்டோம். ஐ மீன் டோட்டல் டீம் ஒர்க்காக சேர்ந்து சந்தோஷ் நாராயணன் கேவ் சூப்பர் ஹிட் சாங்ஸ். வின்சியோட போஸ்டர்ஸ் வந்து மேஜர் அட்ராக்ஷன், இட் ஹெல்ப்ஸ் ஃபார் த பிஸ்னஸ் டூ. அந்த என்னோட டீசர் ட்ரெய்லர் எல்லாமே நல்லா ரீச் ஆச்சு. நிறைய பெரிய பெரிய ஞானவேல் சார் பார்த்து கால் பண்ணார் ஸ்டுடியோ கிரீன்ஸ். இட் வெண்ட் ஆன் அ டிஃப்ரெண்ட் பிக் ஜோன் அண்ட் தட் வாஸ் மை ஐடென்டிட்டி ஃப்ரம் தேட் இட் ஸ்டார்டட். ஸோ ஒரு 2-3 இயர்ஸ் பேஷன்ஸ் வேணும், அசிஸ்டண்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு படம் வந்து அது காதல் கல்யாணம் நான் 2011 பார்த்தேன். 2008 ஆரம்பிச்சு 2011 பார்த்து அது நிறைய சிக்கல் வந்து எடுக்கல. அண்ட் 6 இயர்ஸ் அப்போ அந்த படம் வரல, இன்னும் வரல. ஆனாலும் அந்த பொறுமையாக இருந்து 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சவரை தான் டேக் ஆஃப் ஆகுது கரியர். ஒரு எடிட்டருக்கு எடிட்டர் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க பிஃபோர் ஷூட். வெரி ஸ்பெசிஃபிக் சிஜி ஆர் ஸ்டோரி போர்ட் பாகுபலி மாதிரி படத்துக்கு தே நீட் ஷார்ட் டிவிஷனும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இன் ஜென்ரல் நார்மல் மோடுக்கு சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் ஹிம்செல் வில் டிசைன் எது ஜியாகிரஃபி, எது ஜியாகிரஃபி வைடு, எது மிட்டு, எது சஜஷன், எது க்ளோஸ், எந்த எமோஷன் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ், இதெல்லாமே தே தெம்செல் வில் டிசைட். அதை நம்ம பிளேஸ் பண்ணுறது தான் நம்ம கரெக்டாக டேக்ஸு, எந்த இடத்துல எந்த எமோஷன் ஒர்க் ஆகுது அந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் மேஜராக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம முன்னாடியே எடுத்திருப்போம். 10-15 இயர்ஸ் ஆடியன்ஸோட உட்காந்து கைத்தட்டி ரசித்த ஒரு அனுபவம் இருக்குல்ல. நீங்கள் படம் பார்க்கும்போதே எந்தெந்த சீன் ஒர்க் ஆகுதுன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே யூ கேன் ஃபீல். அதான் பிஃபோர் ரீரெக்கார்டிங் உங்களால் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் படம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு ஸ்லோவாக இருக்குது. ஆஃப்டர் பிஜிஎம் அகெயின் யூ வில் செஷன் 2 உட்காரணும். We have to sit, எது எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலை. இது அதே கண்களில் கிளைமேக்ஸ் ஸ்டண்ட் இருக்குது, இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஒரு நார்மல் ஃபைட் சீக்வன்ஸாக தான் இருந்துச்சு. மாஸ்டர் வந்து கட் பண்ணார், ஹீரோயின் வந்து ஹீரோ ரெகுலராக ஃபைட் மாஸ் அந்த செட்டப்பில் தான் எடுத்திருந்தாங்க. பட் மீ அண்ட் ரோஹின் ஃபெல்ட் சம்திங் நீட்ஸ் மோர் அப்படின்னு. ஸோ இன்ஸ்டன்ட்லி வி ஹேட் அ ஐடியா. அந்த பொண்ணுக்குன்னு ஒரு தீம் இருக்கும், அந்த விசில் தீம், தம்பீரா சாங், வில் கோ இன் சாங் மோட். அந்த சாங் அந்த லிரிக் எக்ஸாக்ட்லி பேலன்ஸ் பண்ணுற ஷார்ட்ஸு இதை மாதிரி பிளேஸ் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி அவர் எல்லா ஷார்ட்ஸுமே ஸ்லோ மோஷன்லாம் எடுத்திருந்தார் அந்த மாஸ்டர்.
ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட் ஸ்லோ மோஷன் தான் இருக்கும் அந்த பொண்ணு ஹிட் பண்ணுற ஷார்ட்ஸ் பண்ணுற ஷார்ட்ஸ்லாம். ஸோ இட் ரியலி ஒர்க் ஃபார் அஸ். அந்த கேரக்டரைசேஷனை பயங்கரமாக அப்பீல் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து நீங்கள் எடிட்டிங்கில் உட்காரும் போது என்னென்னா, எல்லோரும் நீங்கள் எல்லாம் படம் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 40 தடவை அந்த படம் பார்ப்பீங்க, திருப்பி 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 பார்ப்பீங்க. அதே படத்தை திருப்பி 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 பார்க்கும் போது அதே ஷாட் தான் வந்துட்டு இருக்கும், தூங்கே போயிடுவீங்க. ஆனாலும் உங்க படம் அது வழியே கிடையாது, நீ திருப்பி பார்க்கணும். நான் கேட்கறது ஒரு எடிட்டரா எந்த அளவு வந்து எவ்ரி டைம் புதுசா பாக்குற மாதிரி பார்க்கணும். எனக்கு என்ன 10 தடவைக்குள்ள நான் அவுட். நீங்க 40 தடவை 50 தடவை எல்லாம் எப்படி? கண்டிப்பா புரியுது. ஒரு எடிட்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நீங்க வரும்போது யூ ஷுட் ஹேவ் தி ஸ்கில் ஆன் செலக்டிங் வாட் இஸ் அன்னெசசரி ஃபார் தி ஃபிலிம், வாட் இஸ் நெசசரி தி டைரக்டர் ஆல்ரெடி நோஸ், வாட் இஸ் அன்னெசசரின்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ற ஸ்கில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்குறது எத்தனை தடவை பார்த்தாலும் யூ வில் கெட் அ நியூ பர்செப்ஷன். அண்டு அந்த மெயின் ஒரு 61 லைன்ஸ் இருக்குல்ல, அந்த 61 லைன்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 1 லைன் இருந்தால் கூட வில் கட் இட் அப். இந்த டைலாக் வேணான்னு கூட தோணும், ஒரு ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு 10 ஃப்ரேம்ஸாக இருக்கலாம். வில் எக்ஸாக்ட்லி நோ ஒன்று, ஒரு படத்தில் 120 மினிட்ஸில் வந்து லேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல சீன் போயிட்டே இருக்கும், நல்ல காமெடி சீன்லாம் ரசிச்சிருக்கோம், பட் இஃப் இட் இஸ் அவுட் ஆஃப் கண்டென்ட், படத்தோட சீரியஸ் எமோஷன் ப்ளே பண்ணுற எமோஷன் சீனில் அந்த லேக் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். டிஃப்ரெண்ட்லி ஒர்க்ஸ் இன் எடிட்டிங். ஒரு சீன் கதையை விட்டு வெளியே ஒரு காமெடி சீன் வச்சா கூட அந்த டைம் அவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வேற ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும், என்ன நடக்குதுன்னு லைட்டாக அப்படி சாயும். யூ கேன் ரியலி சீ தட் திங்ஸ் இன் த தியேட்டர். அது பிகாஸ் ஆஃப் The time taking to the story, yeah. And then the time குள்ள அந்தந்த சீன்ஸ் கன்வே ஆகி போயிருக்கும். நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல 20 மினிட்ஸ் குள்ள எல்லா கேரக்டரையும் செட் பண்ணி ஒரு படத்தோட கதைக்குள்ள போயிடணும். அந்த 20 மினிட்ஸ் டைம் மேத்தமேட்டிக்கலாக இருக்கு. த வே யூ டேக் தான் மேட்டர், த சீன் என்கேஜ்மெண்ட் லெவல், த கேரக்டரைசேஷனோடைய எமோஷன், இது எல்லாமே அந்த 20 மினிட்ஸ்குள்ளே பேரபிளாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த கதைக்குள்ளே போகும்போது ஈஸியாக இருக்கும். அந்த 20 மினிட்ஸை தாண்டி சில படங்களுக்கு தேவைப்படுது, 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் இன்டர்வெல தான் கதையை டேக் ஆகும் சில படம். இஃப் இட் இஸ் அ காமெடி ஃபிலிம் இட் இஸ் ஓகே, சம்டைம்ஸ் மோஸ்ட்லி இட் ஒர்க்ஸ். முண்டாசுப்பட்டி கூட எங்களுக்கு அப்படி தான் ஒர்க் ஆச்சு, மீன் மரியாதை ராணியம் கூட ஆல்மோஸ்ட் அப்படி தான் ஒர்க் ஆச்சு. முடிஞ்ச அளவு வி ஹாவ் டு பி சேஃப் ஆன் வாட் நாட் நீடட் ஃபார் த ஃபிலிம். வேணான்னு டிசைட் பண்ணிட்டா வேணாம். பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து அவங்கள இன்வால்வ் பண்ணணுன்றது கிடையாது, ஐ பர்சனலி டேக் கேர் ஆஃப் எவ்ரி ஸ்டன்ட்ஸ். பட் என்னென்னா சில ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் தி ரியலி விஷ் டு கட் அப்படிங்கும்பொழுது நம்ம எடிட் பண்ண வெர்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும், லெட் தம் எடிட் ரிதம் எடிட் வித் அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆர் கோ எடிட்டர், அவங்களுடைய வேர்ஷனை நாங்கள் பார்ப்போம். இஃப் மைன் இஸ் பெட்டர் அதை யூஸ் பண்ணுவோம், தேர் இஸ் பெட்டர் சொன்னேன். அதே கங்கள் லாஸ்ட் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் மாஸ்டர் வேர்ஷன், பட் அதை டோட்டலாக மாற்றிடும், பொயட்டிக்கான ஒரு சாங்கு அப்படி போய்டும். ஒரு எல்லா அதாவது ஒரு 1 லைன் ஆஃப் த மூவி 60 லைன்ஸ் அப்படியும் போது எவ்ரி சிங்கிள் லைன் ஷுட் பி கனெக்டட் வித் 1 லைன், அந்த 1 லைன் அந்த எவ்ரி சிங்கிள் லைன் ஒரு சீனாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா. ஸோ அன்வான்டாக ஒரு லைன் அதில் வரவே தேவையில்லை. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட் திங் ஐ வில் எனக்கு வந்து அந்த கதையோடைய மெயின் எமோஷன் அண்டு தி ஸ்க்ரீன் பிளே இதுதான் என்னை ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணும். சரி இன்டர்நெட்னாலே எடுத்துக்கோங்களா, இது நான் கதையை நீங்கள் சொல்லும் போதே ஐ வில் ஸ்டார்ட் விஷுவலைசிங் இல்லையா. எவ்ரி ஒன் ஹஸ் த நான் ஒரு கதை சொல்கிறேன்னு எங்கள் மைண்டில் ஒரு ரன் பண்ணி பார்ப்பீங்களா, இப்படி ரன் பண்ணி பார்க்கும்பொழுது இது ரியலி லைக். அண்ட் எங்கேயாவது ஒரு கேள்வி வரும் நமக்கு,
அந்த கேள்விக்கான ஒரு லாஜிக்கல் டெஃபினிஷன்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். மற்றபடி அந்த கதை ஒர்க் ஆகுமோ இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். லாஜிக்ஸ் தான் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணுற மாதிரி எனக்கு டவுட்ஸ் வரும். தெகிடி வாஸ் அ ஒன் ஃபிலிம், டைரக்டர் நரேட்டட் தி ஸ்கிரிப்ட், எவ்ரி திங் வாஸ் வெரி குட். அந்த மர்டர் மிஸ்ட்ரி எல்லாமே ஒர்க் ஆச்சு. கதை சொல்லும் போது இட்ஸ் ரியலி என்கேஜிங், எனக்கு எந்த டவுட்ஸுமே இல்லை. ஸோ சூப்பர், வி ஸ்டார்டட் தி ஒர்க். அண்ட் வைல் எடிட்டிங் அந்த முக்கியமான ரெவலியூஷன் இருக்குல்ல, ஹூ அண்ட் ஃபார் வாட் த ஃபிலிம், அதில் வந்து ஃபேக் கிளைம் இன்சூரன்ஸ் தான் ஸ்கேம். ஃபேக் கிளைம் இன்சூரன்ஸ் ஸ்கேம் எல்லாமே கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதை கேரி பண்ணுறதுக்கே மைண்ட் டைம் எடுக்குது இல்லையா. ஃபேக் கிளைம் இன்சூரன்ஸ்னால் இன்சூரன்ஸை ஃபேக்காக கிளைம் பண்ணுறதுனால என்னென்ன ஃப்ராட்ஸ் நடக்குது. ஸோ இதை வந்து இந்த மூணு வார்த்தையில் சொல்லக்கூடாது. இன்சூரன்ஸ்னால் என்ன, ஆடியன்ஸ்க்கு இன்சூரன்ஸ்னாலே பாதி பேருக்கு தெரியாது. ஸோ வி நீடட் தோஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ அந்த சீனை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணோம். ஸோ ஸோ ஈ அகெயின் அண்டர்ஸ்டுட் தட் அண்ட் ஹீ இம்ப்ளிமெண்டட் ஆல் மை சஜஷன்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் சீன். எது சில இன்சர்ட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. ஹீ ஹீ ஹிம்செல்ஃப் ரியலி ஹாப்பி அபவுட் த வே இட் வாஸ் கன்வேட் இன் த ஃபிலிம். அது புரியுது இல்லை. அந்த படம் பார்த்தீங்களா, தெகிடி பார்த்தீங்களா? தெகிடியில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் தான் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டேட்டஸ் சொன்னீங்க வச்சுங்களேன், மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 80% பீப்புள் டோன்ட் டேக் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்னால என்னன்னு தெரியும், தெரியாது. ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறது கிடையாது. அந்த நரேட் பண்ணும்போதே ஐ வாஸ் குவெஸ்டனிங் கண்டினியூஸ்லி, இன்சூரன்ஸ்னா என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணுவாங்க, நமக்கு அது எப்படி கிடைக்கும், நம்ம செத்துட்டா தான் இன்சூரன்ஸ் கிடைக்குமா, அது எப்படி ஃபேக்காக கிளைம் பண்ண முடியும் ஒருத்தர், ஸோ ஹூ ஹாஸ் த பவர், இவ்வளோ ரிவர்ஸ் குவெஸ்டின்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ அதெல்லாமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு நரேஷன் தேவைப்பட்டுச்சு, ஷார்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. லைக் ரொம்பலாம் மேஜராக ரீஷூட்லாம் போகல, பட் இருக்கிறதுலே சில இன்ஸ் பேட்சஸ் மட்டும்தான் அது போகிற மாதிரி இருந்துச்சு. க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் மாதிரி, ஆ க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் விண்டோஸ் மூவி மேக்கர்லேருந்து ஆரம்பித்தேன். ஃபோட்டோ ஸ்லைட் ஸ்டோரி டெல்லிங் தான் என்னோடய பேசிக் இன்ஸ்பிரேஷனையாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ப்ரீமியர் அண்ட் தென் ஹேபிட், அவ்வளோது. ஹேபிட் ஸ்டில் ஐ எம் கம்ஃபர்டபுள், பட் சாஃப்ட்வேர் மே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வேர் அண்ட் ஹவு டு வி கட், சாஃப்ட்வேர் இஸ் அ டூல். அதை நீங்கள் பார்க்க ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்க்கும்பொழுது ஒரு பயம் வர இன்ஸ்டிங்க் வந்து நமக்கும் வந்துச்சுன்னா சீன் வில் ஒர்க். நம்மளும் அந்த ஒரு பயத்தை ஃபீல் பண்ணணும் அந்த சீன் எடிட் பண்ணும்போது. நிறைய இப்போ பீஸாவில் லாஸ்டில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே அகெயின் ஹி வில் கம், ஒரு பில் ஓப்பன் பண்ணுவான், 143 443 சம் பில் வரும். இட் வாஸ் த ஃபஸ்ட் பில் அமௌண்ட், திருப்பி அவனுக்கு நடந்ததெல்லாம் திருப்பி வரும். பில் பார்ப்பான், இந்த க்ளோஸ்அப் வந்து எடுக்கல, தேவைப்படல அவங்களுக்கு. பட் ஐ ரெக்வஸ்டட் அது க்ளோஸ்அப் இருந்தால் அந்த 443 காட்டும் பொழுது தே வில் ரீகரெக்ட் த அமௌண்ட் அண்ட் அந்த பதட்டம் இன்னும் அதிகமாக வரும். ஸோ அந்த ஹாரர் எலமெண்ட் இன்னும் எலவேட் ஆகிறதுக்கு அந்த க்ளோஸ் தேவை. அதான் நம்ம கனெக்ட் ஆகணும் அந்த கேரக்டருடைய ஃபியரோட நம்ம மெயின் லீட் கேரக்டரோட, அந்த அளவுக்கு அது ப்ரெசன்ட் பண்ணால் ஓகே. ஓகே, காக்காக்க ஒரு ஒன் ஆஃப் த, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க சொல்கிறீங்க, எடுக்கிறதுக்கு கேட்குறீங்களா? காக்காக்க என்ன இன்ஸ்பைர் பண்ணிச்சா, ஏன்னா இப்படி கூட ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணலாமான்னு என்ன டேர்ன் ஓவர் பண்ணிச்சு அந்த படம். சி எனக்கு வென் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஐ வாஸ் டிஃப்ரெண்ட், பட் ஸ்லோலி ஆன் த கோ ஐ ரியலி, நான் என்னுடைய வேலையோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அங்கே நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த ஸ்கில்ஸ் தான் நான் லேர்ன் பண்ணேன். இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது கற்றுக்க முடியாது, ஏன்னா ஒரு டைரக்டரும் எடிட்டரும் உள்ளே எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கௌதம் சாரும் ஆண்டனி சாரும் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், மச்சான் இது எப்படி வச்சுக்கலாம், அப்படி தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன். ஸோ அந்த மோடு தான் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகுது நான் நினச்சேன் முதல்ல, பட் அப்படி கிடையாது. டைரக்டர் வில் பி அ கிங் ஆஃப் த ஃபிலிம். அப்போ எடிட்டர் வந்து யாராக இருக்கும், இட் ஷுட் பி த குவீன் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா கிங்கை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், லைக் கண்ட்ரோல்னால்
இன் அ வெரி ஹம்பிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் வே. போயிட்டு சண்டை போடக்கூடாது இன்னொரு கிங் மாதிரி. வி ஹாவ் டு பி ஹம்பிள். அது பேசிக்கான கேரக்டர் எடிட்டிங். தயவுசெய்து எனி அப்கமிங் எடிட்டர்ஸ் டெஃபினெட்லி தே ஹாவ் டு. ஆல் எடிட்டர்ஸ் கிட்ட சொல்றது அவர் என்னன்னா, யூ ஹட் பி ஹம்பிள், ஓகே, பேஷண்ட், patience, and the director is always a king. Yeah. But நீங்க அதுக்காக ரொம்ப இது கிடையாது, ஸ்லேவ் கிடையாது. But you are like a queen. மகாராணி மாதிரி. ஆனா அவரு அன்பா ஆனா ஆள்றது வந்து ராஜா தான். ராஜா ஆள்றது, ராஜா ஆள்றதே ராணி தான். பட் இன் அ லவபிள், லவபிள் மேனர், not through domination. ரூல்ஸ் கண்டிப்பா பிரேக் பண்ணலாம். பட் ரூல்ஸ் நிறைய தெரிஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அது தேவைப்படும் போது பிரேக் பண்ண முடியும். எல்லா எஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் எடிட்டிங் தியரிஸ் எல்லாத்தையும் படிச்சிருக்கணும். வாட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங் அதை படிச்சிருந்தா தான் நம்ம அதை எப்படி கண்டெம்பரரியாக பிரேக் பண்ணி இதை எப்படியும் சொல்லலான்னு நம்ம டிசைடே பண்ண முடியும் இல்லையா. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு புக்கில் இருக்கிற அத்தனை விஷயங்கள் நமக்கு தெரியணும். அந்த அந்த கோட் ஆஃப் கான்டாக்டோட தான் நம்ம அசிஸ்டண்ட்டாகவே வி ஹாவ் டு ஸ்டார்ட். அதை தாண்டி நிறைய இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் எடிட்டிங்கில் எவ்வளோ வேணால். பட் சிலை எவ்வளோ தூரம் செதுக்குனாலும் ஒரு பாயிண்டில் கரெக்டாக நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே ஒரு அடி அடித்தா கூட வில் பிரேக். அந்த பாயிண்ட் நமக்கு தெரியணும் கரெக்டாக. ஓகேவாக இருக்கிறத குட்டு புஷ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன ரூல்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாம். அந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணுறது. குட்டை எக்ஸலண்ட்டாக புஷ் பண்ணலாம். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக வரும். அந்த அது வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். ஒவ்வொரு படத்துலையும் சின்ன சின்ன விஷயம் நம்ம எதிர்பார்த்தது கன்வே ஆகும் போகும். மேபி ஒரு சவுண்டு கூட அது சீனோடைய எமோஷனை மாற்றிடுது. பீட்சாவில் ஒரு சீனில் வந்து ஒரு க்வெஸ்சன் ஒன்று வரும், ஏன் இவன் இந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த மெயின் வீட்டுக்குள்ளே போகாமல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது அந்த படத்துலேயே ஒரு ஆன்சர் வந்து ஒரு காருக்குள்ளே டூ ஷாட்டில் மழை ஆம்பியன்ஸு தண்டரிங் சிஜியில் தே வில் தே தெம் செல்ஃப் வில் இவையும் இந்த வீட்டுக்குள்ளே போனா அப்படின்னு தே வில் திங்க். நம்ம திங்க் பண்ணுறது அவங்க திங்க் பண்ணும்போது ஓகே அவங்களுக்கும் தெரியலன்னு நம்ம ஃபைனலைஸ் ஆகிடும். அது என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு இந்த பெரிய தண்டர் சவுண்டில் அந்த டைலாக் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாஜிக்கல் எரர் மாதிரி நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளே அவன் ஏன் போனான்னு லாஸ்ட்ல நம்ம ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அந்த கேள்வி வந்து அவங்களுக்குமே இருக்குன்ற ஒரு சீன் இருக்கும். ஸோ மிஸ்கன்வே ஆயிடுச்சு ஒரு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.